Hi friends, so last video la Google Meet eppadi create pandrathu paathom as a participant eppadi join pandrathungrathu vandu paathom adukapra chinna chinna settings la paathom turn on options la enna adukapra how to attach a file in a scheduled meeting everything we have discussed so in the meeting la eppadi vandu or presenter vandu a particular meeting vandu present pandrathu abingira vandu paakaporum okay ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ப்ரெசன்ட் நவ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தே வி ஹாவ் த்ரீ ஆப்ஷன்ஸ் யுவர் என்டையர் ஸ்க்ரீன் ஏ விண்டோ ஏ க்ரோம் டேப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் என்டையர் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வாட் எவர் ஸ்க்ரீன் ஹவ் சூஸ் அது வந்து அப்படியே எனக்கு என்ன ஆகும்னா உங்கள் பார்ட்டிசிபெண்ட்க்கு வந்து அப்படியே வந்து அது ஷேர் ஆகும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ விண்டோ கொடுத்துருக்காங்க ஏ விண்டோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏதோ ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து காட்டணும்னு நினைக்கிறீங்க ரிலேட்டட் டு யுவர் டாபிக் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த என்னோடய டெஸ்க்டாப்பில் ஏதோ ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் ரிலேட்டட் டு த டாபிக் அப்படின்னா ஐ கேன் கோ வித் திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் சூசன் திஸ் ஃபைல் ஓகே ஸோ இப்போ விண்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் விண்டோவை நீங்கள் ஷேர் பண்ணும் போது ஸோ தட் விண்டோ வில் பி வியூடு பை த participant okay this is another method to present your presentation the next method vandu pathinga appadina ekkave namu pannirukom illa attach pannirukom la okay and attachment vayava neenga enna pannala neenga vandu present pannala so I already told you that in the last video I have attached a google slide with the google calendar adha neenga schedule aidum neenga adha click pannidum enna pannikalam pathinga adhu google slide abingiradnala enoda க்ரோம் டேபில் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது ஸோ இங்கே போயிட்டு ப்ரெசன்ட் நவில் க்ரோம் டேப் கிளிக் பண்ணி ஸோ அந்த பர்டிகுலர் டேப் வந்து என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தட் டேப் வில் பி வியூடு பை த பார்ட்டிசிபென்ட் ஓகே ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது என்னென்னா இப்போ நீங்கள் எடுக்கிற டாபிக் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து ஷோ பண்ண நினைக்கிறீங்க தட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி என்ன பண்ணலான்னா அகெயின் க்ரோம் டேபில் போய்ட்டு நீங்கள் நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் டைரெக்டாகவும் போய் எனக்கு என்ன பண்ணலாம் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் போய் கூகுளில் சர்ச் பண்ணியும் நீங்கள் காட்டலாம் ஸோ ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேபை சூஸ் பண்ணி So the video will be played to the student. Okay, with the audio and video, you can play the thing to the students and the participants. Okay, so these are the different methods you can present your screen to the participant and the student. So, அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, if you are conducting any webinar or a workshop or whatever it is through online mode, a main problem arise will be the participant, they may forgot to மியூட் தேர் மைக் அப்போ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சொல்லி சொன்னாலுமே அவங்க வந்து டேர்ன் ஆஃப் பண்ணாமல் விட்டுறாங்க சில பேர் அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இப்போ வந்து ப்ரைவேட்டாக வந்து ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸோட மைக்காக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஒன் பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்க இல்லையா இப்போ நம்ம இதில் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மைக்கை வந்து எனக்கு ஆன் மோடில் வச்சுட்டாங்க ஓகே அதனால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கிளிக் மியூட் சைட் அண்ட் தென் அந்த பர்டிகுலர் பார்ட்டிசிபெண்டோட மைக் எனக்கு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மியூட் பண்ண முடியும் ஓகே ஸோ இங்கே உங்களை மீட்டில் போய் ட்ரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டிசிபெண்டோட மைக்கை நீங்கள் மியூட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ஷோ நோட்டிஃபிகேஷன் லைக் தட் இதில் போய்ட்டு மியூட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மியூட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் அன் அந்த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் இட்ஸ் ப்ரெசென்ட் இன் யூ கூகுள் மீட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் ஓகே ரெக்கார்டிங் அப்படிங்கிறது இங்கே த்ரீ டாட் இருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்கள் அவைலபிலிட்டி கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ திஸ் அவைலபிலிட்டி இஸ் நாட்
ப்ரெசன்ட் ஃபார் ஆல் த நார்மல் கூகுள் யூஸருக்கு வந்து இருக்காது. அதாவது நார்மல் கூகுள் மெயில் ஐடி வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது இருக்காது. இது கூகுள் சூட் அக்கௌண்ட், அதாவது மோஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் தே மே ஹாவ் கூகுள் சூட் அக்கௌண்ட். அவங்க பே பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வாங்கி அது வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திஸ் அவைலபிலிட்டி வில் பி தே ஃபார் யூ. ஸோ இப்போ நானும் வந்து பர்சனலாக வந்து கூகுள் சூட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பை பேயிங் மெத்தட். ஸோ அதனால் வந்து எனக்கு என்னென்னா அந்த அவைலபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே வந்து இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஜி சூட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்குற மெயில் நீங்கள் அந்த அந்த காலேஜ் மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி வில் ஹாவ் திஸ் அவைலபிலிட்டி. நீங்கள் உங்களுக்கு பர்சனல் மெயிலில் போனீங்க அப்படின்னா யூ ஓன்ட் கெட் அவைலபிலிட்டி. ஸோ இந்த அவைலபிலிட்டி இருக்கிற போது என்ன பண்ணலான்னா நீங்கள் ரெக்கார்ட் மீட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அகைன் கொடுக்கும். என்னென்னா ரெக்கார்டிங் இஸ் நாட் அ லீகல் திங், ஓகே. ஸோ த பார்ட்டிசிபெண்ட் தே மே நாட் விஷ் டூ ரெக்கார்ட் திஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கன்சர்ன் கொடுத்தா மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வெபினார் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்லாம் தப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது யூ கேன் கிவ் ஏ ஆப்ஷன் கால் டஸ் அக்செப்ட். ஸோ இட் வில் ஷோ ஏ நோட்டிஃபிகேஷன் ரெக்கார்டிங் வில் ஸ்டார்ட் சூன். ஸோ இது எப்போ வந்து உங்களுக்கு ரெட் சேஞ்ச் ஆகுதோ தென் இட் ஷோஸ் தட் ரெக்கார்டிங் கெட் ஸ்டார்டட். ஸோ நவ் த ரெக்கார்டிங் கெட் ஸ்டார்டட். Okay, so once the meeting get over, you can go with an option stop recording and you can end the recording. Okay, so I think this will be very much useful for you, this two concept, that is muting the participant mic even without the permission and also recording the meeting. So this two will be very much useful. So and ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, recording meeting will not be available for all the common Gmail ID user. So only to the G Suite account user it will be available. So அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ மற்றபடி மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூசருக்கும் வந்து காமன் தான். ஸோ இந்த ரெண்டு வீடியோலாம் வந்து ஹவு டு கிரியேட் அ கூகுள் மீட் அண்ட் ஹவு டு ப்ரெசென்ட் அ மீட் அண்ட் ஹவு டு ரெக்கார்ட் அ மீட் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I plan to discuss about the extension, what we can add with this Google Meet. நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து கூகுள் மீட்டை வந்து கொண்டு போக முடியும். எப்படி வந்து நீங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து இதில் வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸ் எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.